படம் வேறு எத்தனையோ படங்களில் எத்தனையோ சீரியல்களில் பார்த்துருக்கோம், மக்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து வாழ்வு திறன் சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டில் வந்து மக்களை சந்திக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் நீலிமா. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, இது வந்து ஒரு 90 மினிட்ஸ் ஃபீச்சர் ஃபிலிம் ஷார்ட் ஃபிளிக்ஸ் அப்படிங்கிற ஆப்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு புது முயற்சி, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி. பட் இந்த படத்து மூலமா என்ன கன்வே பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, எமோஷன்ஸ், ஹார்மோன்ஸ், அதெல்லாமே வந்து நம்மளுடைய சட்டங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னொரு ஹாப்பியரான ஒரு சொசைட்டி நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இது வந்து கண்டிப்பா நம்மளாம் ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளவுதான். நம்ம இது வந்து ஏத்துக்க பழகணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய இன்னொரு விஷயமா நான் பாக்குறேன். எனக்கும் வீட்டுல ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. சோ அக்செப்டன்ஸ் இஸ் சம்திங் விச் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு, வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ அதே மாதிரி தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வர படங்கள் எல்லாமே சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சார்ந்து சில விஷயங்கள், ஜாதி ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சார்ந்து நிறைய படங்கள் வரும். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி யாரும் பேசலை இது வரைக்கும். அதாவது இது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கல, ஆனால் இதுக்கும் பின்னாடி ஒரு வழிகள் இருக்குது, அவங்களோட எமோஷன்ஸ் இருக்குன்ற அந்த விஷயத்தை நீங்கள் டச் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அந்த தாட் எப்படி வந்துச்சு? இப்போ நம்ம வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி அப்படின்னு பேசும்போதே நம்ம மைண்டில் வரக்கூடிய முதல் விஷயம் காமமாக இருக்குது. பட் காமத்தை தாண்டி எமோஷ்னலாக அவங்க எந்தளவுக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க, அவங்க எந்தளவுக்கு ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசி அவங்கக்கிட்ட நாங்கள் நிறைய இன்புட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இது டெஃபினட்டாக கன்வே பண்ணணும், நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எடுத்தது தான் இந்த படம். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிரெக்டர்ஸ் தாட், இது வந்து ஜெயராஜ் அவருடைய தாட் தான். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் இந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க இருக்காங்க. அவர் அந்த வழிகள் எல்லாமே நிறைய தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இல்லை இதை நான் கண்டிப்பாக வெளியில் சொல்லணும் அப்படின்னு நினச்சி அவர் ஷார்ட் ஃபிளிக்ஸ் அணுகி அவங்க மூலியமாக எங்களுக்கு வரும்பொழுது நானும் இல்லை இது கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததால் வி குட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ப்ரொடியூஸ் இன் அ மைக்ரோ பட்ஜெட். யா ஐ திங்க் இட் இல் கம்ங்க, எவ்ரி திங் டேக்ஸ் இட்ஸ் ஓன் ஸ்வீட் டைம் இல்லையா. காலம் மாற மாற, விஷயங்கள் மாற மாற கண்டிப்பாக இந்த மாற்றமும் நமக்கு வரும். அது ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரியான படங்கள் வராது, மக்களான ஒரு எமோஷன்ஸ் கொண்டு வரது நல்ல விஷயம் தான். ஆனால் இப்போ இது வரைக்குமே ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சார்பாக நிறைய அவேர்னஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த மாதிரியான பீப்புள்ஸுக்கான ஒரு காமன் மரியாதை வந்து அந்த இடத்துல குறையுது. இப்போ சராசரியான மனுஷங்களாக கூட அவங்க பார்க்கறது இல்லை, கொஞ்சம் நம்ம இல்லை, இப்போ அப்படி இல்லை. அது வந்து சமீப காலத்தில் கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நான் நிறைய பேரை மீட் பண்ணுறேன், நிறைய பேரோட நான் பேசுகிறேன். இன்ஃபேக்ட் விமென்ஸ் டே வந்து நான் டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட தான் கொண்டாடினேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங், பீப்புள் ஆர் சேஞ்சிங். அந்த சேஞ்சை இன்னும் அதிகமாக இன்டியூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சென்னைங்கிறது கிடையாதுங்க, இது மாநகரம் அப்படிங்கிறது வந்து அந்த பொண்ணு அந்த ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இங்கே தனியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் டிரெக்டர் சொல்ல வராரு. இட் கேன் பி சென்னை, கீழே வந்து நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அந்த ஊர் போட்டுக்கலாம். அவங்க அவங்களுடைய இடத்த விட்டு வந்து வேற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஹி வாண்ட் டு கன்வே. ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே போதும் அந்த எமோஷன்ஸை புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.